CMF by Nothing. So, Nothing brand பற்றி உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ அவங்களுடைய சப் பிராண்ட் CMF அப்படிங்கிற இந்த சப் பிராண்ட்லேருந்து இரண்டு ப்ராடக்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த இரண்டுமே இந்த பர்டிகுலர் இருக்குது. ஒரு நெக் பேண்டும் ஒரு TWS இயர்ஃபோன்ஸும் அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த பதிவில் இரட்டை விமர்சனம் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்மக்கிட்ட வந்த பாக்ஸ் பேக்கேஜிங் இப்படி இருந்துச்சுங்க. CMF பை நத்திங் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் வாங்குறப்போ இப்படி தான் இருக்குங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா உழுக்கில் திறந்தோடனே நமக்காக இந்த இரண்டு ப்ராடக்ட்டையுமே அழகாக வச்சு நம்ம அமைச்சிருக்காங்க. ஸோ பேக்கிங்கே வந்து ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் சொல்லலாம். ஸோ உழுக்கில் பார்த்திங்க அப்படின்னா இந்த CMF நத்திங்கினுடைய நெக் பேண்ட் ப்ரோ இது இருக்குது. அதுக்கப்புறமா இந்த பட்ஸ் CMF-னுடைய பட்ஸ் ப்ரோ ஒன்று இருக்குது. அதை தொடர்ந்து இப்போ பட்ஸும் அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பட்ஸை வந்து ஒரு சின்ன ஒரு டயல் மாதிரி இருக்குது. ஸோ இந்த டயல் கிட்ட ஒரு லேன்யார்டு தொங்க போட்டுக்கிறதுக்காக, ஒரு கயிறு தொங்க விட்டுக்கிறதுக்காக ஒரு லேன்யார்டும், நல்ல ஹை குவாலிட்டியான லேன்யார்டும் அவங்க பாக்ஸுக்குள்ளே கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒவ்வொன்றா நம்ம வந்து அன்பாக்ஸ் பண்ணி பாக்ஸுக்குள்ளே என்னென்ன வருது அப்படிங்கிறத பார்க்கறது டைம் வேஸ்ட் ஆகும். அதனால் இரண்டையும் நான் சைடில் அப்படி டக்குன்னு போட்டு விட்டு உங்களுக்கு காமிச்சிடுறேன். இரண்டுத்தினுடைய பாக்ஸ் பேக்கேஜிங் பார்த்தீங்க அப்படின்னா பக்காவாக இருக்குது. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. இந்த ஒயிட்டில் இந்த ஆரஞ்சு கான்ட்ராஸ்ட் பண்ணியிருக்கு, அது வந்து ரொம்ப நல்லா டிஸ்டிங்க்டாக தெரியுது. இந்த நெக் பேண்ட் ப்ரோனுடைய பின்புறத்தில் இந்த ப்ராடக்ட்னுடைய எல்லா ஹைலைட்ஸுமே போட்டிருக்காங்க. பட்ஸினுடைய சைடில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ராடக்ட்னுடைய எல்லா ஹைலைட்ஸையும் போட்டிருக்காங்க. உள்ளுக்குள்ள திறந்தோடனே இந்த நெக் பேண்ட் பாக்ஸுக்குள்ளே இந்த நெக் பேண்ட் அப்புறம் இந்த TWS பாக்ஸுக்குள்ளே சார்ஜிங் கேஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த சார்ஜிங் கேஸுக்குள்ளே பட்ஸ் கொடுத்துருக்காங்க. இரண்டு பாக்ஸ்லையுமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சார்ஜிங்காக யூஎஸ்பி டைப் சிக்கான கேபிள் அவங்க கொடுக்கல. பட் இரண்டுலேயுமே எக்ஸ்ட்ரா சைஸ் இயர் டிப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்மால் மற்றும் லார்ஜ் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. மீடியம் சைஸ் வந்து ஆல்ரெடி ஃபிட் ஆகிருக்கு. ப்ளஸ் யூசர் மேனுவல், அவ்வளோதான். ஸோ இந்த லேனியர்டு பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் ஒரு அழகான குட்டி பாக்ஸுக்குள்ளே கொடுத்துருக்காங்க. ஸோ அதோடைய பாக்ஸுக்குள்ளே இந்த குட்டி அழகான ஒரு கயிறு, நல்ல குவாலிட்டியான கயிறு கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ வந்து ப்ராடக்ட்டோடைய ரிவ்யூ வந்து நம்ம ஒரே ஸ்க்ரீனில் நம்ம பார்க்க போகிறது கிடையாது. தனித்தனியாக அவங்களுக்கு சொல்லிடுறேன். இன்றைக்கி நெக் பேண்ட் பார்த்தீங்க அப்படின்னா நிறையா பிராண்ட்ஸ் லான்ச் பண்ணுறது கிடையாது. அப்படியே அவங்க லான்ச் பண்ணாலும் ஏதோ ஒரு பேருக்கு அவங்க லான்ச் பண்ணிட்டு விட்டுறாங்க. ஸோ நான் யூஸ் பண்ணதிலேயே சமீபத்தில் நான் யூஸ் பண்ணி எனக்கு ரொம்ப பிடிச்ச நெக் பேண்டாக இருக்கிறது வந்து ஓப்போனுடைய M31 இருந்துச்சு. அதுக்கப்புறமா இந்த கெட்னியூனுடைய இயர் நெக் பேண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ இப்போ நான் சமீபத்தில் ரீசெண்டாக யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது OnePlus-னுடைய Z1 ANC நெக் பேண்ட்ஸ் நான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். ஏன்னா நம்ம சேனலில் நிறையா ரிவ்யூ பண்ணுவோம், ஆனால் தொடர்ந்து எனக்கு ரொம்ப பிடிச்சதை வந்து கண்டினியூஸாக யூஸ் பண்ணிட்டு இருப்பேன். ஸோ அந்த வரிசையில் இது எல்லாத்தையும் விட எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சமீபத்தில் பிடிச்ச ஒரு இயர்ஃபோனாக இருக்கிறது இந்த CMF-னுடைய நெக் பேண்ட் ப்ரோ. ஸோ இதுக்கான காரணம் உங்களுக்கு சொல்கிறேன். பட் டைம் வேஸ்ட் பண்ணாமல் டக்குன்னு வீடியோவை பாஸ் பண்ணி சேலில் அவைலபிளாக இருந்துச்சு அப்படின்னா இதை வாங்கிடுங்க ஃபஸ்ட்டு, அவ்வளோத்துக்கு அருமையாக இருக்குது. சரி, இப்போ வந்து இதோடைய டிசைன்லேருந்து நம்ம ஆரம்பிப்போம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நெக் பேண்டுடைய டிசைன் அவங்க நெக் பேண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. பட் இந்த மூணு கலரில் அவைலபிளாக இருக்குது. ஸோ நம்மக்கிட்ட வந்து இந்த ஆரஞ்சு கலர் ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்குது, ரொம்பவும் வெறிக்காத ஒரு கலர், அரை நேரத்தில் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கிற ஒரு கலர். இந்த ஆரஞ்ச் அண்ட் சில்வர் காம்பினேஷன் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கான்ட்ராஸ்டிங் கலர்ஸ் அவங்க கொடுத்து டிசைனர் ஒரு ப்ரொஃபஷனல் டிசைனர் இதை டிசைன் பண்ணியிருக்காரு. ஸோ அதுக்கே ஒரு மிகப்பெரிய பாராட்டுகள். அவங்களுடைய ஃபாண்ட்டெல்லாம் அழகாக போட்டு இந்த குவாலிட்டி ஆஃப் மெட்டீரியல் அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. 2000 ரூபாய்க்கும் கம்மியான விலையில் அவங்க லான்ச் பண்ணாலுமே இந்த மெட்டீரியலுடைய குவாலிட்டி வந்து டாப் கிளாஸாக இருக்குது. நம்ம நல்ல ஒரு பெண்டபிள் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க. ஸ்மார்ட் டயல்னு ஒரு ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க இதில். ஸோ இந்த ஸ்மார்ட் டயல் எனக்கு யூஸ் பண்ணுறதுக்கு அவ்வளோ தூரத்துக்கு ஈஸியாக இருக்குங்க. அதாவது நம்ம வண்டி ஓட்டிகிட்டு இருக்கிறப்போ இல்லை வேறு ஏதாச்சும் வேலையாக இருக்கிறப்போ நமக்கு பட்டன்ஸ் எங்கே இருக்குது நம்ம தேடி கண்டுபிடிப்போம் பார்த்தீங்களா. ஸோ அந்த வேலையை வந்து இந்த ஸ்மார்ட் டயல் ஈஸியாக முடிச்சிருது. அப்படி டேர்ன் பண்ணால் வால்யூம்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது, டிக்ரீஸ் ஆகுது. அந்த வால்யூம் இன்க்ரீஸ் டிக்ரீஸ்லாம் பார்த்திங்கன்னா நான் இது வரைக்கும் எந்த இயர்ஃபோன்ஸும் சமீபத்தில் நான் பார்த்ததே கிடையாது. அவ்வளோத்துக்கு சூப்பரான ஒரு ஃபீச்சராக இருக்குது. அது மட்டும் இல்லை, இது நீங்கள் ப்ரெஸ் பண்ணால், ட்ரிபிள் ப்ரெஸ் பண்ணால் நீங்கள் ப்ரீவியஸ் பாட்டுக்கு போகுது, டபுள் ப்ரெஸ் பண்ணால் நெக்ஸ்ட் பாட்டுக்கு போகுது, சிங்கிள் ப்ரெஸ் பண்ணால் உங்களுக்கு ப்ளே பாஸ் ஆகுது, கால் அட்டன் பண்ணுறதுக்கு, கால் கட் பண்ணுறதுக்கு எல்லா ஃபங்க்ஷனாலிட்டிஸ்லையுமே இந்த ஒரே பட்டனுக்குள்ளேயே கொடுத்து ஈஸியாக வேலையை முடிச்சிட்டாங்க. ஆனால் இந்த பட்டன் லைட்டாக கொஞ்சம் ஷேக் ஆகுது. பர்ஃபெக்டான ஒரு ஃபிட்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா அதை கன்ஸ்ட்ரக்ஷனில் வந்து லைட்டாக அவங்க கொஞ்சம் கவனம் செலுத்திருக்கும் நினைக்கிறேன். மேபி என்னுடைய யூனிட் அப்படி ஷேக் ஆகாமல் இருக்கு, ஷேக் ஆகிற மாதிரி தெரியலாம், பட் லைட்டாக ஷேக் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ அதே எண்டில் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஎஸ்பி டைப் சிக்கான ஒரு போர்ட் இருக்குது. இது ஓப்பன் போர்ட்டு தான், பட் இருந்தாலும் IP55-க்கான வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே அந்த மல்டி ஃபங்க்ஷன் பேரிங் பட்டன், அதுக்கு ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோதான், கண்ட்ரோல்ஸ்னால் அவ்வளோதான். இங்கே ஒரு மைக் இருக்குது, மைக்கினுடைய குவாலிட்டியுமே எப்படி இருக்குன்னு உங்களுக்கு சொல்கிறேன். இந்த சைடில் மறுபுறத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க CMF-னுடைய ஒரு லோகோ ஒன்று இருக்கு. பட் மற்றபடி வேற எந்த ஃபங்க்ஷனாலிட்டிஸ் கொடுக்க மாதிரி பட்டன்லாம் கிடையாது. வயர்னுடைய குவாலிட்டி சூப்பராக இருக்கு. என்ன இது ஆரஞ்சு கலர் அப்படிங்கிறதுனால நான் யூஸ் பண்ண லைட்டாக கொஞ்சம் கருப்பரசலாக இருக்குது. மேபி பிளாக் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அந்த அழுக்கானது உங்களுக்கு தெரியாது. தொடச்சு க்ளீன் பண்ணி வச்சுக்கணும்.
பட்ஸ்னுடைய குவாலிட்டியுமே நல்லா இருக்குது. பிளாஸ்டிக்காக இருந்தாலுமே சூப்பர் குவாலிட்டியாக இருக்குது. நம்ம காதில் நம்ம போட்டிருக்கப்போ ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஃபிட்டிங் பார்த்தீங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக இருக்குது. எனக்கு எந்த நேரத்துலையும் கீழே விழுகிறோம் வலிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு இதே இல்லை. நல்ல ஒரு ஏர் சீலிங் உங்களுக்கு கிடைக்குது. நல்ல ஒரு அருமையான டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ டிசைனை பொறுத்த வரைக்கும் குறை சொல்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. சவுண்டு குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னா, இதில் நீங்கள் ஏஎன்சி நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம். அதுக்கெலாம் ஆப் இருக்குது, ஆப்பில் என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத காமிக்கிறேன். பட் ஆப் எல்லாமே நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஏஎன்சி ஆஃப் பண்ணுறது, ஆன் பண்ணுறது எல்லாமே இந்த ஸ்மார்ட் டயல் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் எல்லாமே இந்த ஸ்மார்ட் டயல்லே நீங்கள் பண்ணிக்கலாம். ஏஎன்சி ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு க்ரௌடடான ஏரியாவில் இருந்தீங்க அப்படின்னா ஏஎன்சி ஓரளவுக்கு சூப்பராக ஒர்க் ஆகுது. எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. ஒரு 2000 ப்ராடக்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒன் ப்ளஸ் ஏஎன்சி நெக் பேண்டை விட இதில் ஏஎன்சி எஃபெக்டிவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே அதுக்கு பாராட்டுகள். சவுண்டு குவாலிட்டியுமே பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஏஎன்சி ஆன் பண்ணுறோமோ ஆஃப் பண்ணுறோமோ இதில் வந்து சவுண்டு குவாலிட்டியில் பெருசாக வித்தியாசம் கிடையாது. பேஸ் பார்த்தீங்க, பேஸ் பிரிவுகளுக்கு இது வந்து சூப்பராக இருக்குது. அதே நேரத்தில் பேஸ் ஓவர் பவரிங்காக இல்லை, மற்ற ஃப்ரீக்குவன்சியை கலங்கடிக்காமல் க்ளீனான ஒரு பேஸ், அதுவும் வைடான ஒரு சவுண்ட் ஸ்டேஜிங்கோடு நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். வாய்ஸ்னுடைய கிளாரிட்டி நல்லா இருக்குது. இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்னுடைய செப்பரேஷன் ப்ளஸ் கிளாரிட்டி கிறிஸ்மஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக கொண்டிருக்காங்க. எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா, இந்த 2000 விலையில் நம்ம நெக் பேண்டை நம்ம கம்பேர் பண்ணி பார்க்குறப்போ, இன்றைக்கி மார்க்கெட்டில் அவைலபிள் இருக்கிற ப்ராடக்ட்ஸ் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்குறப்போ சவுண்டு குவாலிட்டி சூப்பராக இருக்குது, என்ஜாயபிளாக இருக்குது. டிரான்ஸ்பெரன்சி மோட்லேயும் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. என்ன நான் வந்து சைக்கிள் ஓட்டிகிட்டு இருக்கிறப்போ டிரான்ஸ்பெரன்சி மோடில் இதை காதில் போட்டு நான் போகிறேன்னா விண்ட் நாய்ஸ் ரொம்ப அதிகமாக கேட்குது. ஸோ அது வந்து நான் சைக்கிள் ஓட்டுறவங்களுக்கு வந்து பிரச்சனை ஆகும், பட் எல்லாரும் சைக்கிள் ஓட்டுறாங்கன்னு சொல்ல முடியாது பார்த்தீங்களா. ஸோ அந்த விண்ட் நாய்ஸை வந்து ஏஎன்சியில் என்னபிள் பண்ணிட்டோம்னா ரொம்ப ஓரளவுக்கு கட் ஆகுது. ஆனால் ரோட்டில் போகிறப்போ எனக்கு டிரான்ஸ்பெரன்சி முக்கியமாச்சு. ஸோ பக்கத்தில் வர வெஹிக்கிள்ஸ் ஹார்ன் அடிக்கிறானா இல்லை வேறு யாராச்சும் கூப்பிட்றாங்களா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவேர்னஸ் எனக்கு ரொம்ப முக்கியம். ஸோ அந்த ஒரு விஷயத்தில் நான் வந்து எப்பவும் யூஸ் பண்ணுறப்போ ஒரு சைடில் இயர்ஃபோன்ஸை மாட்டிட்டு இன்னொரு சைடில் கழட்டி விட்டு தான் நான் போக வேண்டியதாக இருக்குது. கேமராக இருந்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு லோ லேட்டன்சி மோடில் நீங்கள் கேமிங் நல்லா விளையாடலாம். கால்ஸ் பேசுகிறதுக்கு பர்ஃபெக்டாக இருக்குது. அந்த பக்கம் இருக்கிறவங்களுக்கு நான் ஒரு இயர்ஃபோன்ஸில் பேசுகிறேன் அப்படிங்கிறதே உங்களுக்கு தெரியல, க்ளீனாக உங்களுக்கு கேட்குது. பேட்டரி லைஃப் பார்த்தீங்க அப்படின்னா 35 hours அவங்க சொன்னாலுமே எனக்கு கிட்டத்தட்ட 35க்கு மேலேயே போகும். 40 hours கிட்ட பேட்டரி லைஃப் கிடைக்குது. ஏஎன்சி ஆன் பண்ணுவேன், சில சமயம் ஆன் பண்ணுவேன், சில சமயம் ஆஃப் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி பார்க்குறப்ப யூஸேஜில் என்னோட யூசேஜில் ஒரு 40 hoursக்கு மேலேயே எனக்கு வருது. வாங்கின அன்றைக்கி நான் சார்ஜ் போட்டது தான், பாக்ஸ்லேருந்து எடுத்து சார்ஜ் போட்டு தான், திருப்பி நான் சார்ஜ் போடவே இல்லை. ஒரு வாரமாக நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த நெக் பேண்ட் ப்ரோவை பொறுத்த வரைக்கும் சூப்பர் சாட்டிஸ்ஃபைட், அருமையான ப்ராடக்ட். இதோடைய விலை பார்த்தீங்கன்னா 1999, பட் இன்ட்ரோடக்டரி ஆஃபராக 1799 அவைலபிளாக இருக்குது. வாங்கணும்னா உடனடியாக வாங்கி ஒன்று போட்டுருங்க. இந்த பட்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இந்த சார்ஜிங் கேஸினுடைய டிசைன் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ தூரத்துக்கு அட்ராக்டிவாக இருக்குங்க. ஸோ நான் வந்து ஒரு டிசைனர் அப்படிங்கிற ஒரு பார்வையில் தான் வச்சு பார்க்குறப்போ, நம்ம நார்மலாக பார்க்கக்கூடிய எல்லா ப்ராடக்ட்ஸ் விடையும் இது இது தனியாக வந்து தனித்துவமாக நிற்குது. அதோட டிசைன் அவ்வளோத்துக்கு அருமையாக இருக்குது. ஃபஸ்ட்டு எனக்கு பிடிச்சது இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு டயல் மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக டயலுக்கு ஃபங்க்ஷனாலிட்டி எதுவுமே கிடையாது, ஒன்றும் இல்லை. இந்த லேனியாடர் நம்ம மாற்றுறோம்ல, இந்த லேனியாடர் நம்ம மாற்றுறப்போ இது இப்படி அப்படி போகிறப்போ அதுக்கேற்றாப்புல அசைஞ்சு கொடுக்குதான். அதுக்கான ஒரு டிசைன் பண்ணியிருக்கான், மெனக்கெட்டு அந்த ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி பண்ணியிருக்கான் பார்த்தீங்களா. பட் அதுக்காகவே என்னுடைய பாராட்டுகள். அது தவிர வேறு ஃபங்க்ஷனாலிட்டிஸ் வேறு எதுவும் கிடையாது. நீங்கள் லேனியாடு இல்லாமல் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் நல்லா இருக்குது, இந்த டிசைன் எனக்கு பிடிச்சிருக்கு, இந்த கலர்ஸ் எனக்கு பிடிச்சிருக்கு. சாஃப்டான கார்னர், மேட் ஃபினிஷிங், இந்த ஆரஞ்சு கலர் பர்டிகுலர் ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்குது. இந்த பட்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா மேட்சிங் கலர்ஸில் அவங்க கொடுத்துருக்காங்க. பட்ஸினுடைய ஸ்டெம் வந்து மேட் ஃபினிஷிங்கில் இருக்குது, கிரிப்புக்கு நல்லா இருக்கும். அதே நேரத்தில் மட் பட்ஸினுடைய அந்த உள்ளு அமைப்பு பார்த்தீங்க அப்படின்னா கிளாசி ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் காதில் போட்டுறப்போ உங்களுக்கு உள்ளுக்குள்ள கம்ஃபர்டபுளாக இருக்கும். காதில் நம்ம போட்டுட்டு எப்படி தலையை திருப்பினாலும் கீழே விழுகாத அளவுக்கு செம்மையான ஃபிட்டிங் உங்களுக்கு கிடச்சிருக்கு. இது உங்களுடைய காது அமைப்புக்கு மாறலாம், பட் என்னுடைய காது அமைப்புக்கு நான் சொல்கிறேன், ஃபிட்டிங் பர்ஃபெக்டாக இருக்குது. இந்த சார்ஜிங் கேஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட்டில் ஒரு எல்இடி லைட் இருக்குது, சைடில் வந்து யூஎஸ்பி டைப் சிக்கான ஒரு போர்ட் கொடுத்துருக்காங்க. இந்த சார்ஜிங் கேஸினுடைய க்ளோசிங் மெக்கானிசம் நல்ல ஸ்டர்டியாக இருக்குது. இந்த கேஸுக்குள்ளே நம்ம பட்ஸை போட்டுட்டு விகரசாக ஷேக் பண்ணாலும் கீழே விழுகலை. நல்ல ஒரு பர்ஃபெக்டான ஸ்டர்டியான டிசைன் பண்ணியிருக்காங்க. சவுண்டு குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் எனக்கு இது இரண்டையும் நம்ம இப்போ கம்பேர் பண்ணி பார்க்குறப்போ நெக் பேண்ட் ப்ரோவில் வந்து சவுண்டு குவாலிட்டி சூப்பராக இருக்குது. பட் இருந்தாலும் ஃபஸ்ட் இதோட விலை சொல்லிடுறேன். இந்த சிஎம்எஃப் பட்ஸினுடைய விலை பார்த்தீங்கன்னா அவங்க லான்ச் பண்ணுற விலை வந்து 2500 rupees. இன்ட்ரோடக்டரி ஆஃபராக 2300 rupees விற்க போகிறாங்க. நீங்கள் நத்திங் அவங்களுடைய ஃபோன் 2A அதை வாங்கியிருந்தீங்க அப்படின்னா 1999 கூட இந்த இயர்ஃபோன்ஸை நீங்கள் வாங்கலாம். பட் எனக்கு இதில் பிடிச்சது சவுண்டு குவாலிட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா நல்லாயிருக்கு. ரொம்ப ஒன்றும் இந்த பேஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஓவர் பவரிங் பேஸ் கிடையாது, நல்ல ஒரு டீப்பான ஒரு பஞ்சி பேஸ் நீங்கள் எதிர்பார்க்கலாம்.
பட் ஏஎன்சி ஆன் பண்ணுறதுனால இந்த ஏஎன்சியோட எஃபெக்டிவ்னஸ் ரொம்ப ஒன்றும் டாப் டக்கர்னு கிடையாது. நல்லா இருக்கு, ஓரளவுக்கு உங்களை சுற்றி இருக்கிற ரெப்படேட்டிவ் நாய்ஸை வந்து ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணுது. பட் பேஸ் ஆன் பண்ணியிருக்கோ, டிரான்ஸ்பரன்சி மோடில் இருக்கோ இல்லை நார்மல் மோடில் இருக்கோ, சவுண்ட் குவாலிட்டியில் வந்து பெருசாக ஒன்றும் வித்தியாசம் கிடையாது. எனக்கு பிடிச்சது பேஸ் இருக்கிறது தனியாக அது பாட்டு துண்டாக இருக்கு, அது வந்து மற்ற ஃப்ரீக்குவென்சியை கலங்கடிக்காமல் ஒரு டிஸ்டிங்க்டான ஃப்ரீக்குவன்சி உங்களுக்கு கொடுக்குது. பிட்ஸாக இருக்கட்டும் ஹைஸாக இருக்கட்டும் இரண்டுமே நல்ல, அதாவது வாய்ஸாக இருக்கட்டும் இல்லை இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்னுடைய கிளாரிட்டியாக இருக்கட்டும் ரெண்டுமே நல்லா இருக்கு, டிஸ்டிங்க்டா செப்பரேட்டா இருக்கு. இந்த நெக்பேண்ட் ப்ரோக்கும் பட்ஸுக்கும் ரொம்ப ஒன்றும் வித்தியாசம் கிடையாது. எங்க வித்தியாசம் வருது அப்படின்னா பேஸ்ல மட்டும்தான். இதுல வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா உங்களுக்கு அதிகமான உங்களுக்கு நல்ல ஒரு பேஸ் கிடைக்குது. இதுல வந்து அந்த அளவுக்கு பேஸ் இல்ல இருக்கு, ஆனா அந்த அளவுக்கு இல்ல. இதுலயே உங்களுக்கு லோ லேட்டன்சி மோட் கேமிங்காக கொடுத்துருக்காங்க. ஸோ இருந்தாலும் நீங்க கேமரா இருந்து ப்ரொஃபஷனல் கேமரா இருந்தீங்கன்னா எப்பவுமே உங்களுக்கு வயர்டு இயர்போன்ஸ் தான் பெட்டரா இருக்கும். கால்ஸ் பேசுறதுக்கு நல்லா இருக்கு, நம்ம பேசுற அந்த பக்கம் இருக்கிறவங்களுக்கு கிளியரா எந்த பிரச்சனையும் இல்லாம தொந்தரவு இல்லாம கேக்குது. நாய்ஸ் கண்ட்ரோலும் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு இருக்கு. பெர்ஃபெக்டான ஒரு கால்ஸ்ல வந்து பெர்ஃபெக்டான நாய்ஸ் கண்ட்ரோல் சொல்ல முடியாது, பட் ஓரளவுக்கு கண்ட்ரோல் இருக்கு. பேட்டரி லைஃப் பாத்தீங்க அப்படின்னா எனக்கு இதுல 8+ hours எனக்கு சிங்கிள் சார்ஜ்ல கிடைக்குது. ஒன்ஸ் இந்த சார்ஜிங் கேஸ்ல போட்டு ஒரு 3-4 தடவை நீங்க சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ ஓவராலா உங்களுக்கு 30-35 hours வரைக்கும் உங்களுக்கு பேட்டரி லைஃப் கிடைக்கும். பட் இதை வாங்குறாமா வேணாமான்னு சொல்றதுக்கு முன்னாடி இந்த ஒரு ஆப் இருக்கு பாத்தீங்களா, இந்த ஆப்ல என்னென்ன ஃபங்க்ஷனாலிட்டிஸ் இருக்கு அப்படிங்கிறத காமிக்கிறேன். நத்திங்னுடைய எக்ஸ் ஆப்னு சொல்லிட்டு நீங்க பிளே ஸ்டோர் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப்ல நீங்க நெக்பேண்டா இருக்கட்டும் பட்ஸா இருக்கட்டும் இரண்டையுமே நீங்க கனெக்ட் பண்ணி நீங்க வச்சுக்கலாம். பேட்டரி லைஃப் எவ்வளவு இருக்கு அப்படிங்கறத நீங்க பார்க்கலாம். ஈக்குவலைசர்ஸ்க்கான கண்ட்ரோல் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ பேலன்ஸ்ட் மோடு வேணுமா, பேஸ் மோடு வேணுமா, ட்ரிபிள் வேணுமா, இல்லை வாய்ஸுக்கான இம்பார்ட்டன்ஸ் வேணுமா, இல்லை கஸ்டமாக உங்களுக்கு எப்படி வேணும் அப்படிங்கிறத அந்த செலக்ட் பண்ணுற அந்த யூசர் இன்டர்ஃபேஸ் நல்லா இன்ட்ராக்டிவாக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது தவிர எக்ஸ்ட்ரா கண்ட்ரோல்ஸ் நீங்கள் என்னென்ன கண்ட்ரோல்ஸ் இருக்கோ இது எல்லாமே கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். நெக் பேண்டாக இருக்கட்டும் இல்லை டிடபிள்யூஎஸ்ஸாக இருக்கட்டும் இரண்டுலேயுமே ஃபுல்லாக நீங்கள் கண்ட்ரோல்ஸ் நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். நாய்ஸ் கண்ட்ரோல் உங்களுக்கு எப்படி வேணும், டிரான்ஸ்பரன்சி வேணுமா இல்லை நாய்ஸ் கேன்சலேஷன் வேணுமா, நாய்ஸ் கேன்சலேஷன்லேயே டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் ஆஃப் நாய்ஸ் கேன்சலேஷன் நீங்கள் எனேபிள் பண்ணால் நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம். இல்லை பேஸ் முக்கியத்துவமாக வேணும் அப்படின்னு வச்சிங்கன்னா அல்ட்ரா ஹை பேஸ் நீங்கள் கொடுத்துக்கலாம். அநேகமாக அவங்க டிஃபால்ட்டாக வந்து அல்ட்ரா ஹை பேஸ்லாம் அவங்க கொடுத்துருக்காங்க. அதே ஃபங்க்ஷனாலிட்டிஸ் தான் பட்ஸுக்குமே பார்த்தீங்கன்னா எந்த பெருசிய வித்தியாசமும் கிடையாது. கல்மோஸ்ட் எல்லாமே சேம் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் தான். ஏன்னா அதுக்கு அந்த கண்ட்ரோல்ஸ் மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். லெஃப்ட்டில் நீங்கள் என்ன வேணும், ரைட்டில் நீங்கள் என்ன வேணும் அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணி டபுள் டேப்பில் ட்ரிபிள் டேப்பில் டேப் அண்ட் ஹோல்டு இல்லை இல்லை டபுள் டேப் அண்ட் ஹோல்டு இல்லை என்னென்ன ஆக்ஷன்ஸ் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். இதில் உங்களுக்கு பட்ஸை பொறுத்த வரைக்கும் இன்னியர் டிடெக்ஷன் வேணுமா இல்லை லோ லேக் மோடை நீங்கள் எனேபிள் பண்ணணுமா, மல்டிபிள் இரண்டு டிவைஸுமே பார்த்தீங்கன்னா டூயல் டிவைஸ்க்கான கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இரண்டுலேயுமே அதை நீங்கள் எனேபிள் பண்ணணுமா, அது எப்படி எனேபிள் பண்ணுறது, எல்லா ஆப்ஷன்ஸும் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆப் மூலமாகவே நீங்கள் ஃபர்ம்வேர் அப்டேட் உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா அப்டேட் நீங்கள் பண்ணிக்கலாம். ஓவராலாக ரெண்டு ப்ராடக்ட்டுமே சூப்பராக இருக்குது. டிசைனில் பொறுத்த வரைக்கும் டாப் கிளாஸாக இருக்குது. பில்டு குவாலிட்டி அருமையாக இருக்குது. சவுண்டு குவாலிட்டி எனக்கு நெக்பேண்ட் ப்ரோவில் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. பட்ஸுமே நல்லா தான் இருக்குது. உங்கள் டிடபிள்யூஎஸ் தான் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் பட்ஸ் கூட நீங்கள் வாங்கிக்கலாம். நல்ல ப்ரைஸ் பேக்கெட் லான்ச் பண்ணியிருக்காங்க. கால்ஸாக இருக்கட்டும் கேமிங்காக இருக்கட்டும் பேட்டரி ஆகட்டும் எல்லாமே ஒரு ஓவராலாக இந்த 2000 ரூபாய் செக்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜ் அவங்க லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்த ஒரு பதிவில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுது உங்கள் நண்பர் கிரிதர். நன்றி, வணக்கம்.